சகோதரிகள் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்பித்தார். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஒன்று, நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அதே நேரத்திலே இன்று ஒரு வெற்றி விழா நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமையோடு இங்கே நாம் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறோம். அறிவாலயத்திலே அண்ணன் தளபதி அவர்களை பார்த்து அவர்களுக்கு எங்களுடைய மகிழ்வை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுதான் நானும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் அங்கிருந்த நேராக இந்த நிகழ்வுகளை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். மிக பெரிய வெற்றி. யாரும் நமக்கு தெரியும் இந்த வெற்றி என்பது உறுதியான வெற்றி என்று. ஆனால் பல பேர் கனவு கண்டார்கள் இப்படிப்பட்ட வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்துவிடக் கூடாது. அவங்க தெரியும் வெற்றி என்பது உறுதி. அந்த வெற்றி என்பது எவ்வளவு குறுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு குறுக்கப்பட முடியுமோ அதை செய்து காட்டிவிட வேண்டும் என்று எந்த அளவுக்கு கீழே இறங்கி விமர்சனங்கள் செய்ய முடியுமோ வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்தோம். நாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது ஒரு இமாலய வெற்றி. நிறைய பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க, நிறைய பேர் எத்தனையோ விமர்சனங்களை சில இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இது சரியில்லை அது சரியில்லை என்று தினமும் சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வாயை மூட செய்யக்கூடிய ஒரு வெற்றி. தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தேவையில்லாம பேசத்தான். தேவையில்லாம பேசாதீங்க, அண்ணன் தளபதியுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று இனிமேலாவது உங்களுடைய வாய் அடைக்க வேண்டும், அதனால் இப்படி ஒரு வெற்றியை உருவாக்கி காட்ட வேண்டும் என்று உருவாக்கி தந்திருக்கக்கூடிய வெற்றி ஈரோடு தேர்தலின் வெற்றி. நேற்று நடந்த அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தலைவர்கள் பருக் அப்துல்லா என்று தொடங்கி அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி என்று பல தலைவர்கள், காங்கிரஸ் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர் என்று எல்லோரும் கலந்து கொண்டு அண்ணனை வாழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்த்தோம். எத்தனையோ பேர் பல்வேறு திசைகளிலிருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியது இந்தியாவிலே எதிர்கட்சிகள் ஒரே தளத்திலே வந்து இந்த தேர்தலை, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கனவு அத்தனை பேருக்கும் உள்ளது. அதை நேற்று இங்க இருக்கக்கூடிய முனைவர் சாரதா அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளருடைய பாஷையிலே சொல்ல வேண்டும், என்னுடைய மொழி இல்லை இது, நான் ஏற்றுக்கொள்ளாத மொழி, ஆனாலும் அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியாக சொல்கிறேன். பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இல்லை என்றால் அடித்தளம், நமக்கு தெரிஞ்ச மொழி அடித்தளம் விடுவது, அதை இட்டிருக்கக்கூடிய தன்னுடைய பிறந்த நாளை கூட இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கான அடித்தளமாக இட்டு காட்டி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றியவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அந்த நிகழ்விலே மிக தெளிவாக எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கு, நமக்கு தெரியும் மூணாவது கூட்டணின்னு ஒன்னு உருவாக்கி என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம். ஆனால் அதற்கான இடமே இல்லை. நாம் அத்தனை பேரும் ஒன்றாக எதிர்த்து நின்று இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உறுதியோடு தெளிவாக இந்த நாட்டுக்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி தன் பிறந்த நாளையே இந்த தேசத்திற்கான, இந்த நாட்டிற்கான
ஒரு செய்தியாக மாற்றி இருக்கக்கூடிய பெருமை மிக்க ஒரு தலைவராக, இந்த நாடு உற்று நோக்கக்கூடிய ஒரு தலைவராக, இந்த நாட்டை வழி நடத்த அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருடைய ஒரு கனவாக இன்று மாறி இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை பெருமையோடு நாம் இங்கே நினைத்து பார்க்கிறோம். இந்த தலைமை பொறுப்பிற்கு வந்தது, அதற்கு பிறகு தொடர்ந்த வெற்றிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வரும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார். கோவிட் என்ற ஒரு அலையிலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அதை எப்படி பல நாடுகள் அந்த கோவிட் அலையை எப்படி சமாளிப்பது என்று தத்தளித்துக் கொண்ட நேரத்திலே மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏன் யூபியில ஹாஸ்பிட்டல்ல பெட்டே கிடையாது. இன்னைக்கு பெருமையா சொல்றாங்க இல்லையா, யூபி மாதிரி இல்லைன்னு. அப்படிப்பட்ட மாநிலங்கள்லாம் ஹாஸ்பிட்டல்ல பெட்டு கிடையாது, வெளியில ஆட்டோல அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் ஆட்டோல வச்சு அவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை என்று டாக்டர்ஸ் ரவுண்ட் வரதே அந்த மருத்துவமனை வளாகத்தை வெளியே வந்து அந்த வண்டியில இருக்கக்கூடிய பேஷண்ட பார்த்து அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் இறந்து போனா அதை அந்த ஆக்சிஜன் எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்று அத்தனை மோசமான ஒரு நிலையிலே நாடு நின்று கொண்டிருந்த நேரத்திலே இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்து அதையும் நான் வெற்றி பெற்று காட்டுவேன், எங்கள் மக்களை பாதுகாப்பேன் என்று மக்களை பாதுகாத்த முதல்வர் அவரை அமைந்தார். இங்கே இத்தனை சகோதரிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் பெருமையோடு இன்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம், இன்று கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும் என்று கனவோடு வரக்கூடிய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண், அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய முதலமைச்சர் நீ படி நான் உனக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம். இதற்கு முன்னால் இந்த திட்டத்தை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் தெரியும் முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தில் கஷ்டம்னா பொம்பளை பிள்ளை படிக்க நிறுத்திடு இல்லையா, வீட்டில் உட்காரட்டும். சகோதரி சொன்னார்கள் இல்லையா, பெண்கள் எல்லாம் வேர்கள் என்று. இந்த சமூக பெண்ணை வேறா தான் வச்சிருக்கு, கீழே போட்டு மண்ணுக்கு கீழே போட்டு புதைச்சு அவங்க மேல கோபுரம் கட்டிட்டு போவாங்க. ஆனா நம்ம வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம மேல வந்துடக்கூடாது. அது வேரோடு மண்ணோடு இருக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள் என்ற ஒரு நிலையிலே நம்மை அடைத்து வைத்திருந்தார்கள், புதைத்து வைத்திருந்தார்கள். ஆனா தந்தை பெரியார் என்ற ஒருவர் இந்த மண்ணிலே வந்த போது, நீ எதுவா இருந்தாலும் உடச்செறிஞ்சிட்டு வெளியில வா, உன்னுடைய லட்சியம் உன்னுடைய கனவு உன் வாழ்க்கை யாருக்கும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன தலைவன் தந்தை பெரியார் அவர்கள். ஆனா அந்த பெண்களை படிப்பதற்கே வாய்ப்பில்லாமல் வைத்திருந்தார்கள். அந்த பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு வரவழைத்து ஒரு 10வதாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்று அந்த கனவோடு 10வது படிச்சது. ஏதாவது பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதும் மிக முக்கியமான கடமையா பல குடும்பங்கள நினைப்பாங்க. அந்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க கை கழுவிடலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகத்துல அந்த பெண் 10வதாவது படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்ட திருமண உதவி திட்டத்தை உருவாக்கி அந்த பிள்ளை 10வது படிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படியாவது குழச்சிக்கும் அப்படின்னு 10வது படிப்பதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று நம்முடைய பெண்கள் அந்த 10வதை கடந்து
தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லயும் கல்லூரிகளை உருவாக்கி தந்தார். ரொம்ப தூரமா இருந்தா பெண்ணை படிக்க விட மாட்டாங்க, அவ்வளவு தூரம் போய் பொம்பளை பிள்ளை படிக்கலாமா, கெட்டு போயிடும், அதனால படிக்க விட மாட்டேன்மா. சரி, தூரமா இருந்தா படிக்க விட மாட்டேன், உங்க வீட்டு பக்கத்துல கல்லூரியை கட்டி தருகிறேன், அந்த பெண்ணை படிக்க வை என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று இந்த சமூகத்திலே, தமிழ் சமூகத்திலே பெண்கள் படிக்கிறார்கள், படிக்க வேண்டும் என்ற கனவுகளோடு இருக்கிறார்கள். 10வது படிக்கிறது சர்வசாதாரணமாக மாறிவிட்ட ஒரு சமூகத்திலே அடுத்த கட்டத்திற்கு நம்மை நகர்த்தி கொண்டு போக வேண்டும். அதை செய்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். 10வது படிச்சிட்ட இனிமேல கல்லூரிக்கு போக வேண்டும். கல்லூரிக்கு போக வேண்டும் என்றால் வீட்டில் சொல்லுவாங்க, வீண் செலவு, கல்லூரிக்கு போய் ஃபீஸ் கட்ட வேணாம், அரசு கல்லூரிகளிலே ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை, பெருசா இல்லை, ஆனாலும் இதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு செலவு பண்ணணும், வேண்டாம் வீட்டில் என்று சொல்லும் பொழுது, நான் உனக்கு உன்னுடைய சகோதரனாக தந்தையாக நின்று உன்னோட அந்த செலவையும் நான் தர, நீ வெளியில போய் படி என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நகரத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இதுதான் திராவிட மாடல். படிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அதை உடைத்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். படித்து விட்டார்கள், கனவு இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது, அடுத்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற தேவை இருக்கிறது, ஆனால் வழி இல்லை என்று சொல்லும் பொழுது, வா உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று கரம் பிடித்து அழைத்து வருவதுதான் திராவிட மாடல். 10வது படிச்சுட்டு விட்டுட்டு போறேன் என்று சொல்றது திராவிட மாடல். உன்னுடைய கனவுகளோடு நானும் தொடர்ந்து வருகிறேன், உனக்கு கனவு காண்பதற்கான அத்தனை அருகதையும் தகுதியும் இருக்கிறது, அந்த தகுதியை நான் உருவாக்கி கண்டிருக்கேன். இதே பிள்ளைங்க கல்லூரிக்கு போய்விட்டு வரும்பொழுது வேற ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைச்சா பஸ்ஸுக்கு ஏமா செலவு பண்றேன் இல்லையா, அந்த பஸ்ஸுக்கும் நீ காசு கட்ட வேணாம், நீ போய் படி, பார்ட் டைம் வேலைக்கு போனோமா போய் பண்ண, நீ எதை செய்ய வேண்டுமோ உன்னுடைய சுதந்திரத்தை நான் யாரும் தடுக்க விடமாட்டேன். அதுதான் பெரியார் சொன்னாரு, உன்னுடைய கனவுகள் உன்னுடைய லட்சியங்களுக்கு எது தடையா வருதோ அத்தனையும் உடச்சேரி, எதுவும் முக்கியம் இல்லை, நீ மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன தந்தை பெரியாரின் கனவை நிறைவேற்றி காட்டி இருப்பதுதான் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் எனக்கும் மாவட்ட கழக செயலாளருக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அவர் நிறைய விஷயங்கள் நம்பக்கூடிய விஷயங்களை நம்பாதவர்கள் நாங்கள் இருக்கு. ஆனால் வழி வழியாக யாரை கோயிலுக்குள்ள விடலையோ, யாரை கர்ப்ப கிரகத்துக்குள்ள விடமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரோ, தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முள்ளாக இருந்ததை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் எடுத்தது. ஆனால் அதை நிறைவேற்றாமல், நிறைவேற்ற முடியாமல் தொடர்ந்து தடைகள் வந்து கொண்டிருந்தது. அந்த தடைகளை களைந்து இன்று எந்த ஜாதியா இருந்தாலும் அந்த கருவறைக்குள் போக முடியும் என்ற அந்த நிலையை உருவாக்கியது அண்ணன் தளபதி அவர்கள். அவரோடு நின்றது நம்முடைய மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கள். இதுதான் ஒரு சமூகத்தின் அடுக்குகள்ல யார பெருசா கொண்டாடுவாங்க, அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய ஒருவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவரை தான் கொண்டாடுவாங்க. அதுதான், அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த கடவுளுக்கு பக்கத்துல இந்த கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல ஒருத்தர் இருப்பார், அது பெரும்பாலும் ஆண்களா தான் இருப்பாங்க. பெண்களுக்கு அடுத்த கட்டம், பெண்களை உங்ககிட்டதான் சொல்றேன், நீங்க எந்தெந்த இடத்துக்கு போறீங்களோ அங்க வருவதற்கான உரிமை எங்களுக்கும் வேண்டும். எனக்கு வேண்டாம், நான் நம்பாத விஷயத்த ஒண்ணும் கேட்க போறதில்ல, ஒருவேளை அவங்களுக்கு இருக்கலாம் ஆசை. ஆனா இப்படி அந்த சமூக
மேல் அடுக்குகளில் இருக்கிறவர்களாக நம்பப்படக்கூடியவர்களை அந்த இடத்துக்கு நம்மளை வரவே விட மாட்டாங்க. ஒரு காலத்திலே அரசு பதவிகள்லாம் அங்கதான் இருப்பாங்க. மருத்துவர்களாக நம்மளால வரக்கூடாதுன்னு சமஸ்கிருதம் படிச்சாதான் நீ மருத்துவராகணும்ன்ற ஒரு நிலை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதை நீதி கட்சி தூக்கி எறிந்தது. அதற்கு பிறகு அரசு பதவிகள் எல்லாம் அவங்கதான் இருப்பாங்க, நம்ம போக முடியாது. அப்ப அரசு பதவிங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. இடஒதுக்கீடு வந்தது, அரசு பதவிக்கு நாம் வந்தோம். இப்ப அரசு பதவி பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த கோயில்களுக்குள் கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வேற யாரும் வந்துடக்கூடாது என்று தொடர்ந்து அதை தடுத்து கொண்டிருந்த அந்த தடையை நீக்கிவிட்டு நீங்க எந்த அளவிற்கு கடவுளுக்கு பக்கத்திலே போக முடியுமோ எங்களாலும் வர முடியும், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று அந்த சமூக அடுக்குகளை காலம் காலமாக உருவாக்கி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி வைத்திருந்த அந்த அடுக்குகளை ஒரே நாளிலே தகர்த்திருந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இப்படி இந்த சமூகம் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த பொய்ப்பூச்சிகளை, இந்த சமூகம் எல்லோருக்கும் சொந்தமானது, அது ஆண் பெண் அல்லது அந்த வேறு பாலினத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த சமூகத்திலே ஒன்றாக சமமாக வாழக்கூடிய உரிமை இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எங்களோட உரிமையில நீங்க கை வச்சீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பேரை மாத்தணும்னு கனவு கண்டீங்கன்னா, நாங்கள் யார் என்பதை உங்களுக்கு காட்டுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இங்கே நம்முடைய சகோதரி மதுபதனி அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் இல்லையா, ஒருத்தரை வச்சு செய்தோம், ஒருவரை வரை வைத்து செய்தோம் என்று. ஒரு சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதி படிக்கக்கூடிய ஜனாதிபதி உரையில இருப்பது அரசாங்கம் எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டு படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாற்றலாம். ஆனால் அண்ணன் தளபதி ஒரு இடத்தில் மிக அழகாக சொன்னாங்க, காந்தியின் வாரிசுகளுக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த போராட்டம் என்று. அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இங்கே சட்டமன்றத்திலே வந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாதையிலே இந்த அரசாங்கத்தை மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆட்சியை அவமதிக்கக்கூடிய வகையிலே படிக்க மாட்டேன்னா முன்னாடி சொல்லணும், சட்டமன்றத்திலே வந்து நம்மை அவமதிக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்ட ஒரு ஆளுநரை சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவிற்கு நான் பாடம் சொல்லித்தந்த ஆட்சி நம்முடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, அண்ணன் தளபதியின் ஆட்சி. அதனால தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே உறவுக்கு கை கொடுப்போம். நேற்று கொடுத்தது உறவுக்கு கை கொடுத்தது, அத்தனை பேரும் ஒன்னா வந்து ஒரே மேடையில நில்லுங்கள் என்று அழைத்தது உறவுக்கு கை கொடுத்தது, அது அண்ணன் தளபதி கொடுத்த கை. அதே நேரத்திலே உரிமை என்று வரும்போது குரல் கொடுக்கக்கூடிய ஒருவராகவும் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை இங்கே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். இந்த நாடு இன்று ஒரு முக்கியமான தருணத்திலே நின்று கொண்டிருக்கிறது. இந்த நாடு நம்முடைய மூதாதையர்கள் கண்டிருக்கக்கூடிய கனவு, இந்த நாட்டின் உரிமைகளுக்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், இந்த நாட்டின் அடித்தளத்தை உருவாக்கியவர்கள் கண்ட கனவு என்பது அத்தனை மதங்களும் ஜாதிகளும் இணைந்து ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், எல்லோருக்கும்
சுயமரியாதையோடு வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக வேண்டும், எல்லோருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்க வேண்டும் என்ற சமூக நீதி இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அவர்கள் தடவு கண்டார்கள். கருத்து உரிமை இருக்கக்கூடிய நாட்டை அவர்கள் கனவு கண்டார்கள். ஆனால் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது கருத்துரிமை கிடையாது, ஜனநாயகம் கிடையாது, யாருக்கும் பேச்சுரிமை கிடையாது. அப்படி பேசினால் அவர்களை நோக்கி என்னென்ன பாயும் என்பதற்கு வரைமுறை கிடையாது. அதை தாண்டி மக்களின் மத்தியிலே வெறுப்பு காழ்ப்பு இதை மட்டுமே வைத்துக் கொண்டு அரசியல் செய்து விடலாம் என்ற ஒரு நிலை. இதை நாம் இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலா நம்முடைய பிள்ளைகள் வாழ முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த நாட்டை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். அதன் தளபதியின் பின்னால் அணிவகுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை, இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய வெற்றியை உருவாக்கி காட்டுவோம்.